ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இலங்கை ஸ்பெஷல் தேத்தண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இதுல 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த டம்ளர்ல தாங்க எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த பொடி வந்து வீட்லேயே அரைச்சதுங்க. நான் 5 டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை மட்டும் போட்டோன்னா குழந்தைங்க வந்து இனிப்பு பத்தலைன்னு சொல்லுவாங்கங்க, அதுக்காக சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா தலைங்க. இந்த பொருளெல்லாம் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி தேத்தண்ணி ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காஃபி மேக்கரில் வந்து இந்த 4 டம்ளர் தண்ணியும் எடுத்துக்கிறோங்க. அதோட நாட்டு சக்கரை, சுகர், புதினா இது மூணையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி நம்ம குடிக்கிறோம் பாருங்கள், அதுக்கு இதில் இந்த தேத்தண்ணி நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றப்ப உடம்புக்கும் நல்லதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அல்சர் தொந்தரவு இதெல்லாம் வராது. டீ காஃபி குடிக்கிறதுனால தான் இந்த தொந்தரவு வருது. காலையில் இந்த தேத்தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு உப்புசத்துக்கு நல்லா இருக்குங்க. பசி இந்த புதினா நம்ம சேர்க்கறதுனால பசியை தூண்டும். பசி எடுக்காத டைமில் கூட இந்த தேத்தண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இது மூணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. ஏன்னா அந்த புதினாவோட எசன்ஸ் வந்து இது ஃபுல்லாக இதில் வந்து இறங்கணும். அதுக்காக தான் நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை 1.5 டீஸ்பூன் போடுறோங்க. அதிகம் போட வேணாம். பாருங்கள், போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு தேத்தண்ணி ரெடிங்க. பாருங்கள், இலங்கை ஸ்பெஷல் தேத்தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா